ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சீ ஃபுட் ரெசிபி. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஃபிஷ் பெப்பர் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோக்கனட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், பொடியாக நறுக்கினது. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு 1-2 மினிட்ஸ். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் இப்போது 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆர் கரம் மசாலா, இது வந்து ஹோம்மேட் மசாலா. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அந்த மசாலா வந்து அந்த ஆனியன் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக வைங்க. இப்போ பார்த்தீங்களா, தக்காளி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆகி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒயிட் பேப்பர், நீங்கள் வந்து பிளாக் பேப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஒயிட் பேப்பர் இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்பைஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மிளகாய்த்தூள் பெப்பரோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சங்கரா மீன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீன் வந்து உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதே சமயத்தில் மீன் வந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக திருப்பி திருப்பி விடுறேன். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமாவே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கிரேவிலாம் வந்து சீக்கிரமாக சுண்டிடும். மசாலா ஃபிஷ் மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா கந்து கரெக்டாக மீனில் ஊறி இருக்கும். பாருங்கள், நான் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அந்த மசாலா வந்து மீனுக்குள்ளே ஊறுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்ருக்கேன். பாருங்கள், அதே சமயத்தில் நீங்கள் திருப்பி விடும் போது மீன் வந்து உடையக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி ரெடி ஆகிற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி வந்து நான் இப்போ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா பொறுமையாக வந்து திருப்பி விடுங்க. ஏன்னா மீன் வந்து உடையக்கூடாது. மீன் உடஞ்சா என்ன டேஸ்ட் இருக்கும்ல அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து வீடியோக்காக பொறுமையாக மீன் உடையாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த கிரேவி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து தோசை சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.